பவானி சாகர் அணையிலிருந்து பவானி ஆற்றில் வெளியேற்றப்படும் நீரின் அளவு அதிகரிப்பு. அதன் அதிகரிப்பு காரணமாக கொடிவேரி அணையில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி பூங்கா மற்றும் அருவியில் குளிக்க தடை விதித்துள்ளதாக பொதுப்பணித்துறையினர் அறிவிப்பு. தொடர்ந்து ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொடிவேலி அணை அருவியில் குளித்து மகிழவும், பூங்காவில் குழந்தைகள் விளையாடவும் திருப்பூர், ஈரோடு, கோவை ஆகிய மாவட்டங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையினால் பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் முழு கொள்ளளவை எட்டும் நிலையில் உள்ளது. தொடர்ந்து பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருவதால் அணையின் பாதுகாப்பு கருதி உபரியாக வரும் 8000 கனஅடி நீரை ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகின்றது. இதன் காரணமாக பவானி ஆற்றின் கரையோர பகுதி மக்களுக்கு வருவாய்த்துறையின் மூலம் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து பவானி ஆற்றில் திறந்துவிடப்பட்ட நீரானது கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொடிவேரி அணைக்கு வந்து சேர்ந்த பின் அறிவு போல் வழிந்தோடும் பகுதி முற்றிலும் வெள்ள நீரால் சூழ்ந்து புகைமண்டலமாக காட்சியளிக்கின்றது. தொடர்ந்து அருவி முற்றிலுமாக வெள்ள நீரால் மூழ்கியதை அடுத்து அணையை காண வரும் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதித்துள்ளதாக பொதுப்பணித்துறையினர் அறிவித்துள்ளனர். இதனால் அணைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் வருகையும் குறைந்து அந்த பகுதி முழுவதும் வெறிச்சோடி காணப்படுகின்றது.